ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். கேதுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் கேது உட்காந்துருக்கோ அந்த ராசியின் தன்மையிலையும் இந்த அக்டோபர் 2021 பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த மாதமே ரொம்ப எக்ஸலண்டான மாதமாக இருக்க போகுது, அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. இந்த மாதத்தின் துவக்கமே கேதுவின் ஆதிக்கத்தில் தாங்க துவங்குது. உங்களுடைய தேதியே தான் அது 7/16/25 இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இந்த மாதம் துவங்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் ஸ்பெஷாலிட்டியே குருவுடைய பரிபூர்ண கடாட்சம் பெறக்கூடிய ஒரு நாளாக மாதமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, இது ஒரு ஷார்ட் டைமில் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அக்டோபர் மாதம் அமையுது. ஸோ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவது, இவ்வளோ நாள் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சி ஏங்கி தவித்திட்டு இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்து நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காமல் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு எஃபர்ட்டையும் முன்னெடுத்துட்டு வாங்க. நிச்சயம் நல்ல பலன்களே கிடைக்கும், நடக்கும். இதை நீங்கள் வந்து முழுமையாக நம்பணும். இவ்வளோ நாள் நடக்கலையே சார், இவ்வளோ நாள் கிடைக்கலையே சார், பிஸ்னஸ் வேறு டல்லாக போயிட்டுருக்கு இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா காலத்துலையுமே புலம்பிக்கிட்டே ஓரமாக உட்கார வேண்டியது தான். ஆனால் இப்போ ஒரு நல்ல டைம் வருதுங்கும் போது காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி நீங்கள் எழுந்து தயாராக இருந்தால் தான் அந்த வாய்ப்பை வந்து உங்களால் கிராப் பண்ணி பயன்படுத்திக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் முடிந்தவரை இப்போ யாராச்சும் உத்தியோக மாற்றம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிலேருந்து கால் ஃபார் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கான முயற்சியாவது எடுத்திருக்கணும். சிறிய அளவு முயற்சியாவது எடுத்திருந்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கான அதுக்கான ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து இது இல்லை சார், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னீங்கன்னா திடீர்னு ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். ஒரு ப்ரைவேட் வெளியிலேருந்து ஒரு இன்வெஸ்டர் வரலாம் உங்களுக்கு, உங்களுடைய பணப்பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு தரலாம் அவங்க, அல்லது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கலாம். பட் அந்த ஆர்டர்ஸை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக ரெடியாக நிற்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி அது மட்டும் கவனத்தில் வச்சுட்டு உங்கள் முயற்சியை செய்துக்கிட்டே வாங்க. இந்த மாதம் வந்து மிகவும் அனுகூலம் மிக்க மாதமாக இருக்க போகுது. பெண்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய நிறைய நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும். வரன் அமையும். திருமணம் இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டே இருக்கு, இது எப்போ இந்த சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ அனுகூலம்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்க போகுது. காரணம் குருவோடைய பரிபூர்ண அருளாசிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 1ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான புதிய விஷயங்களை துவக்குவதற்கான நாளாக மட்டுமல்லாமல் பண வருவாய்க்கான நாளாகவும் இருக்க போகுது. அதே போல் 7ஆம் தேதியும். 7ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பரிசு பொருளோ அல்லது இது இந்த பணம் எங்கே நமக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதோலாம் நிகழும். இந்த மாத முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதியும் சரி 7ஆம் தேதியும் சரி தெய்வ அனுகூலம் மிக்க நாட்களாக உங்களுக்கு அமையுது. அதுலேயும் குறிப்பாக அந்த 7ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து சந்திர தரிசனத்திற்கான நாளாக அது அமையுது. வானத்தில் சந்திரனை பார்த்து நீங்கள் வணங்கும் பொழுது
உங்களுக்கான ஒரு பிரார்த்தனை பலம் கூடும், எண்ண தெளிவு ஏற்படும், அந்த எண்ணங்களுக்கு சக்தி உண்டாகி அது பலிக்கவும் செய்யும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி தெய்வ அனுகூலமிக்க ஒரு நல்ல நாளாக மட்டுமல்லாமல் உங்களுக்கான பண வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அது அமைது. அந்த தேதியும் மிஸ் பண்ணாதீங்க. 11ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் குலதெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வதற்கோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடு சென்று வழிபட்டு வருவதற்கோ வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தெய்வ பலத்தை கூட்டி உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை பெற்றுத்தரும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள்ங்கிறது ஏற்பட போகுதுங்க. 15ஆம் தேதி அப்படிங்கிறது தெய்வ அனுகூலம் மிக்க இன்னொரு ஒரு நாள் தான். அந்த நாளில் வந்து குடும்பத்தோடு சென்று ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடே பண்ண முடியாத அளவுக்கு ஏதேனும் ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கே இனம் புரியாத விஷயமா இருக்கும் அது. ஏன் நம்மளால வந்து இப்போ நம்ம எத்தனையோ தடவை முயற்சி பண்ணுறோம், திட்டம் போடுறோம், ஆனால் போய் ரொம்ப நாள் ஆச்சு, போகவே முடியலையே, ஏதாச்சும் ஒன்று தடை வந்துகிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதியில் அதை அமைத்து கொள்ளும் பொழுது தடைகள் இல்லாமல் நீங்கள் விரும்பியபடி நீங்கள் போய் குடும்பத்தோட போய் கும்பிட்டு வரலாம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாள் மட்டும் கிடையாது, பண வருவாய்க்கான நாளாகவும் அமையுது. இவ்வளவு நாள் நிலுவைத் தொகையாக இருந்துச்சு, இது கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. 29ஆம் தேதி இன்னொரு ஒரு வாய்ப்பு காலம் உங்களுக்கு தருது, பண வருவாய்க்கான நாளாக அது அமையுது. இந்த மாதமே பொதுவாக குருவுடைய அனுகூலங்களை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நிச்சயம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி குரு அருகில் இருக்கக்கூடிய ஷிர்டி சாய்பாபாவை போய் வணங்கிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதுல உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. இந்த நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது. அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.